இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஹாய், நான் சாரு கேசி அருண்ராஜ். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மடிக்கணினி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேப்டாப்பை எப்படி நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலாம், எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம், அதே சமயம் அந்த லேப்டாப்பையும் ரொம்ப நாளைக்கு எப்படி நம்ம யூசேஜில் வச்சுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குவாரண்டைன் டைமில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே லேப்டாப்பை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா, பெரியவங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டிலருந்தே ஒர்க் பண்ண சொல்லி ஆஃபீஸில் சொல்கிறதுனால அவங்க லேப்டாப்ஸ் பயன்படுத்துகிறாங்க, லேப்டாப்பே கதின்னு இருக்காங்க. குழந்தைங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா, ஆன்லைன் கிளாஸஸ், அதாவது இணைய வழி கல்வினால வந்து அவங்க வந்து லேப்டாப்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் கட்டாயம் நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களையும் ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. பெரியவங்களும் இதை வந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இந்த வார வீடியோ. அதனால இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வரிசையாக நம்ம பார்த்துட்டே வந்துடலாம். முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேப்டாப்பை எந்த மாதிரி நம்ம வைக்கணும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது மடிக்கணினி அப்படின்றதுனால இதை வந்து நம்ம மடியில் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. லேப்டாப்னு தான் பேர், பட் ஆனால் இதை வந்து நம்ம லேப் மேலே, அதாவது மடியில் வந்து நம்ம வச்சு பயன்படுத்தவே கூடாது. அது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கண்ணுடைய இது வந்து நம்ம குனிஞ்சு பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கழுத்து வந்து இதனால் பாதிக்கப்படுது. நம்ம முதுகும் ஆட்டோமேட்டிக்காக கூண் விழுகிறதுனால முதுகு தண்டுல சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து இதை மடியிலையோ இல்லைனா வந்து இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டப்படி நம்ம எங்கே வேணாலும் வச்சு பயன்படுத்தலாம் அப்படின்றது கிடையாதுங்க. இதை வந்து ஒரு நல்ல உயரமான மேஜை மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி உட்காரணும் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. எப்படி உட்காரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த உயரத்துக்கு நீங்கள் மேஜை மேலே நீங்கள் லேப்டாப்பை வச்சுருக்கீங்களோ அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாற்காலியை நம்ம சூஸ் பண்ணி நம்ம உட்காரணுங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, உங்கள் முதுகு தண்டு கூண் விழாதபடியும் உங்கள் கழுத்து வந்து குனிய வேண்டிய அவசியம் இல்லாதபடியும் ஒரு உயரத்தில் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தலைகாணிகள் வச்சு அந்த உயரத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராப்பராக உட்காந்துக்கிட்டீங்க, நேரான ஒரு பொசிஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் தண்டு இடத்துலேருந்து உங்களோட கழுத்து கண் எல்லாமே நேரான ஒரு பொசிஷன், உங்கள் லேப்டாப்பை நேராக நீங்கள் பார்க்குற மாதிரியான பொசிஷனில் வச்சு உட்காரணும். இது மாதிரி நீங்கள் உட்கார பொசிஷனை பார்த்துக்கோங்க. இதனால் வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் தண்டு வடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கூன் விழுறது, இந்த மாதிரி எல்லாமே வரதுலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வெளிச்சமான காற்றோட்டமான இடத்துல வந்து நம்ம உட்காரணுங்க. இது வந்து நம்ம கண்களுக்கு மட்டும் நல்லது இது தரப்போகிறது இல்லை, லேப்டாப்பும் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லேப்டாப் வந்து சீக்கிரமாக சூடாகக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதுலேருந்து நம்ம லேப்டாப்பை பாதுகாக்கலாங்க. ஒரு காற்றோட்டமான இடத்துல நீங்கள் உட்காரணும், வெளிச்சமான இடத்துல உட்கார்றது மூலமாக உங்கள் கண்கள் வந்து பாதுகாக்கப்படுது. அந்த வெளிச்சம் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்பில் இருக்கிற வெளிச்சத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் செட்டிங்ஸ் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு எந்த செட்டிங் வந்து எந்த செட்டிங்கில் பிரைட்னஸ் வச்சோம் அப்படின்னா கண்ணை உறுத்தாமல் இருக்கோ அந்த மாதிரியான ஒரு பிரைட்னஸ் செட்டிங்கை நீங்கள் அமைச்சுக்கோங்க. அதனால் உங்கள் கண்ணும் வந்து பாதுகாக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் லேப்டாப்பை வந்து சார்ஜ் போட்ட உடனே வந்து நீங்கள் கழட்டிடுங்க, ஃபுல் சார்ஜ் ஏறினதும் அதுவும் வந்து உங்கள் லேப்டாப் யூசேஜ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கை கால்களோட பொசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முழங்கைக்கு கீழே இருக்கிற கை வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கணும், உங்கள் மேஜை மேலே வந்து வச்சு நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இதனால் வந்து உங்களுக்கு கை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது, ரத்த ஓட்டமும் நல்லாவும் இருக்கும், நுனி விரல் வரைக்கும் ரத்த ஓட்டம் வந்து நல்லா சீராக அமையும். அதை விட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கை கால்களை வந்து போட்டுட்டு நம்ம உட்கார முடியாது. கால்களோட பொசிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கால்களை வந்து மேஜை மேலேயோ நாற்காலி மேலேயோ போடாமல் கீழே நேராக தொங்க விட்டு நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா உங்களோட கால்களுக்கும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் கால்களை பாதுகாப்பாக பத்திரமாக ஆரோக்கியமாக வச்சுக்கலாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடற்பயிற்சி. நம்ம லேப்டாப்பே கதின்னு சொல்லி உட்கார்றதுனால டைம் போகிறதே தெரியாது இல்லைங்களா, அதனால் உடற்பயிற்சி பண்ணுறதே மறந்துடுவோம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அலாரம் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலில் இதுக்குன்னு ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அலாரம் செட் பண்ணிக்கோங்க. ஒன் ஹவருக்கு ஒரு தடவை எழுந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் நடைப்பயணம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளர் நிறைய வந்து குவளை நிறைய தண்ணி வந்து குடிச்சிட்டு உங்களோட வேலையை நீங்கள் வந்து தொடர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நன்மை கொடுக்குங்க. முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒரு மவுஸும் கீபோர்டும் தனியாக வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவும் உங்களோட கை கால்கள் மற்றும் உங்கள் பொசிஷன், உங்கள் பாடி பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பின்பற்றுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.